அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சாதிக்கும் பெண் வரிசையில் இளவேனில் வாலறிவன், துப்பாக்கி சுடுதலில் உலகின் முதலிடம், ஒலிம்பிக் கனவில் இந்த வீராங்கனை உள்ளார். அதை பற்றி தான் காணொலி. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்ப்போம். தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். இந்த இளவேனில் வாலறிவனுடைய தாய் தந்தையர் இருவருமே கல்வி குடும்பத்தைச் சேர்ந்தது. இவர்கள் இருவருமே முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். அவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தை இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதலில் உலகில் முதலிடத்தில் இருக்கிறார். இவருடைய கனவு மற்றும் நோக்கம் எல்லாமே ஒலிம்பிக்கில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறார். வாலறிவனுடைய பெற்றோர்கள் இவர் துப்பாக்கி சுடுதலில் நாட்டம் அதிகமாக இருப்பதைக் கண்டு அதற்கான முழு ஆதரவையும் வழங்கினார்கள். தன்னை முழுமையாக ஆதரித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை படிக்குமாறு என்றுமே அவர்கள் வற்புறுத்தியது இல்லை என்றும் கூறுகிறார் வாலறிவன். சர்வதேச துப்பாக்கி சுடுதல் கூட்டமைப்பு ISSF ஒருங்கிணைந்த போட்டிகளில் இதுவரை அவர் 7 தங்கப் பதக்கங்களையும் 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கல பதக்கங்களையும் பெற்றுள்ளார். 2018ஆம் ஆண்டு சிட்னியில் நடந்த ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் முதல் பெரிய சர்வதேச வெற்றியை பெற்ற வாலறிவன் அதில் தங்கம் வென்றதோடு தான் போட்டியிட்ட பிரிவில் புதிய உலக சாதனையும் படைத்தார். ஒரு சில காரணங்களால் இந்த வெற்றி தனக்கு மிகவும் நெருக்கமானது என்று அவர் கூறுகிறார். போட்டிக்கு ஒரு நாள் முன்புதான் சிட்னி சென்று சேர்ந்த அவர் விமான பயணத்தால் சோர்ந்து போய் கால்களில் அதிக வீக்கம் இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். ஈஷா சிங் தடைகளை சுட்டுத்தள்ளும் இந்திய இளம் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை சந்தியா ரங்கநாதன் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிய தமிழக கால்பந்தாட்ட வீராங்கனை. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு ரியோ டி ஜெனீரோவில் நடந்த ISS உலக கோப்பையில் அவர் தங்கம் வென்றார். மேலும் 2019ஆம் ஆண்டு சீனாவின் படியனில் நடந்த ISSF உலகக்கோப்பை போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த நிகழ்வுகளில் அவர் வெளிப்படுத்திய திறன் அவரை உலக அளவில் முதலிடத்தை பெற வைத்துள்ளது. உலகின் முதலிடம் என்ற நிலையை அடைந்தவுடன் பொதுவாக மக்கள் தன் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் உயர்ந்ததாக கூறும் வாலறிவன், ஆனாலும் அது தன் விளையாட்டை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்கிறார். ஆரம்ப காலகட்டங்களில் வாலறிவனுக்கு தடகள நிகழ்வுகளில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. அவரது தந்தையை துப்பாக்கி சுடுதலை எடுத்து கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளார். தந்தையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட வாலறிவனுக்கு உடனடியாக அந்த விளையாட்டு பிடித்துவிட்டது. துப்பாக்கி சுடுதலில் ஈடுபடுவது தன்னை சாந்தப்படுத்தியதாக அவர் கூறுகிறார். தன்னை அமைதியற்றவர் என்று கருதும் வாலறிவன் இந்த விளையாட்டுக்காக அவரது அணுகுமுறையை மாற்ற பல முயற்சிகளும் எடுக்க வேண்டியிருந்ததாக அவர் கூறுகிறார். துப்பாக்கி சுடுதலில் அதிக கவனமும் பொறுமையும் தேவை. அதனால் இந்த விளையாட்டுக்கு அவர் மன ரீதியாக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டியிருந்தது. போட்டிகளில் பங்கேற்க அவருக்கு சரியான மனநிலை இருப்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும். பயிற்சியின் ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு இந்த விளையாட்டில் இயற்கையாகவே திறன் இருப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் இந்திய துப்பாக்கி சுடும் வீரரான ககன் நரங்கின் கவனத்தை ஈர்த்தார் வாலறிவன். துப்பாக்கி சுடுதலில் வாலறிவனின் திறன்களை மேம்படுத்த உதவ முன்வந்தார் ககன் நரங். 2014இல் தொழில் முறையாக துப்பாக்கி சுடுதலில் ஈடுபட்ட வாலறிவன் ககன் நரங் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருந்து மாவட்ட நிலையிலான விளையாட்டு பள்ளியில் பயிற்சியை மேற்கொண்டார். பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் தான் சந்தித்த சவால்களை நினைவுகூறும் இவர் முதலில் பயிற்சி எடுக்க தினமும் துப்பாக்கி சுடும் சரகத்தை மேனுவல் ரேஞ்ச் அமைத்து மீண்டும் கழட்ட வேண்டியிருந்ததாக கூறுகிறார். அங்கு 2017ஆம் ஆண்டு வரை பயிற்சியாளர்கள் நேகா சௌஹான் மற்றும் நரங் ஆகியோரிடமிருந்து பயிற்சி பெற்றார் வாலறிவன். இவருக்கு ரோல் மாடலாக சோனாலி ஷிங்காட்டே, ஷூ வாங்க காசு இல்லாதவர் சர்வதேச கபடி வீராங்கனை ஆன கதை, VK விஸ்மாயா பொறியாளராகும் வாய்ப்பை மறுத்து தடகள வீராங்கனையாக சாதித்த கதை, சர்வதேச அளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் தான் பங்கேற்க நரங்கின் பயிற்சி மற்றும் ஆதரவு முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறுகிறார். மேலும் குஜராத் விளையாட்டு ஆணையம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையமும் தனக்கு மிகுந்த ஆதரவு அளித்ததாக வாலறிவன் பெருமையோடு குறிப்பிடுகிறார். பல வீராங்கனைகளுக்கு இந்த ஆணையங்களிலிருந்து ஆதரவு கிடைக்காத போது இந்திய விளையாட்டு ஆணையம் உட்பட இந்திய விளையாட்டு நிர்வாக அமைப்புகளிடமிருந்து தனக்கு சிறந்த ஆதரவு கிடைத்ததாக மேலும் அவர் கூறினார். 2017இல் தான் தேசிய அணியில் இடம்பெற்றதிலிருந்து வசதிகள் இருப்பிடம் என அனைத்தும் தரம் உயர்ந்துள்ளதாகவும் வாலறிவன் குறிப்பிட்டுள்ளார். 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக தங்கம் வெல்லும் நம்பிக்கையில் இருக்கிறார் வாலறிவன். வாலறிவனுடைய இந்த துப்பாக்கி சுடுதலில் அளப்பரிய ஆர்வம், ஆழ்ந்த ஈடுபாடு, விடாமுயற்சி, சாதிக்க வேண்டுமென்ற வெறி, கடுமையான பயிற்சி இவைகளுக்காக நாமும் அவர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வெல்ல வேண்டுமென்று அவரை ஊக்குவித்து அவரை பாராட்டுவோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்வி பழனி, அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொளியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.